வீடுகளில் ஏசியை பயன்படுத்தும் போது அது கூடவே சேர்ந்து ஃபேனையும் ஆன் பண்ணிக்கலாமா அப்படின்றது தான் கேள்வி. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஏசி ஓடுது, அப்புறம் எதுக்கு நம்ம ஃபேனையும் போட்டுக்கிட்டு டபுள் கரண்ட் பில்லு தானே வரும், அப்படின்றதுனால ஃபேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஏசியிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று சீக்கிரமே கீழே இறங்கும், நமக்கு வந்து ஒரு கூலிங்கான ஃபீலிங் கிடைக்கும், அதனால ஃபேனை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு அதான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏசி கூட சேர்ந்து ஃபேனை பயன்படுத்தலாமா, பயன்படுத்துறதுனால எதுவும் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மகிட்ட எல்ஜியோட 1.5 டன் இன்வெர்டர் ஏசி வந்திருக்கு. இதில் நம்ம ரெண்டு விதமான டெம்பரேச்சரில் 2-2 மணி நேரம் ரன் பண்ண போகிறோம். லோயஸ்ட் டெம்பரேச்சர் 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம 2 மணி நேரம் ரன் பண்ணுவோம். அதே மாதிரி 24 டிகிரி செல்சியஸ்லையும் 2 மணி நேரம் ரன் பண்ணுவோம். இப்படி ரன் பண்ணி நம்ம இதில் கரண்ட் எவ்வளோ வேரி ஆகுது, பவர் எவ்வளோ வேரி ஆகுது, அதே மாதிரி எனர்ஜி வந்து எவ்வளோ எடுத்துருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதை செக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மீட்டரை லேண்ட் கேபிள் மூலமாக நான் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மீட்டரில் வரக்கூடிய ரீடிங்கை நம்மளால் லேப்டாப்பில் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டரில் உள்ள எல்லா ரீடிங்குமே நமக்கு இங்கே வந்துருச்சு. பட் எல்லாமே நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்துப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுது. ஸோ ஏசியை நம்ம இப்போ 16 வச்சிடலாம். ஸோ நமக்கு இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா 16 டிகிரி செல்சியஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, கூலிங்கும் வந்து நல்லாவே வருது. ஸோ நமக்கு மீட்டரில் பார்த்தீங்கன்னா 6.2 ஆம்பியர் காட்டுது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 6.2 ஆம்பியர் கிட்ட காட்டுது, 1300 வாட்ஸ் கிட்ட போகுது. இப்போ 2 ஹவர்ஸ் முடிஞ்சுது, டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுது. எவ்வளோ யூனிட் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 1.98 யூனிட் கிட்ட எடுத்திருக்கு. இப்போ ஏசி ஆஃப் பண்ணியாச்சு, டோரெல்லாம் திறந்து விட்டேன். 10 நிமிஷம் கழித்து ரெண்டாவது டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. ஏசி ஆன் பண்ணி 24 வச்சுருக்கேன். ஸோ நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து இது எவ்வளோ யூனிட் எடுக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, இதில் யூனிட் பார்த்தீங்கன்னா 1.1 யூனிட் கிட்ட எடுத்திருக்கு. நமக்கு 16 டிகிரி செல்சியஸில் 1.9 யூனிட் எடுத்துச்சு, அதே 24 டிகிரி செல்சியஸில் 1.1 யூனிட் தான் எடுத்திருக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது 16 டிகிரி செல்சியஸில் நம்ம பயன்படுத்தினதுக்கும் 24 டிகிரி செல்சியஸில் நம்ம பயன்படுத்துறதுக்கும் கிட்டத்தட்ட 50%, ஏறத்தாழ 50% வரைக்கும் இந்த எனர்ஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் டெஸ்ட் பண்ணது. இதே 8 மணி நேரம் நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து அதே 50% தான் இருந்திருக்கும். பட் ஒரு பெரிய டிஃபரன்ஸை வந்து நம்மளால் பார்த்துருந்துருக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் எது எதுக்கு டெஸ்ட் பண்ணோம், ஃபேனுக்கும் ஏசிக்குமான ரிலேஷனை தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. அதாவது ஃபேன் அப்படின்றது என்னது, பொதுவாக நம்மளோட உடம்புக்கு அது எப்படி கம்ஃபர்ட்டாக கொடுக்குது, நம்மளோட உடம்புல உருவாகக்கூடிய வியர்வையை அது எவாப்ரேட் பண்ணுது, அதாவது இது கொடுக்கக்கூடிய காற்று மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ அந்த வகையில் தான் அது நமக்கு கம்ஃபர்ட்டாக கொடுக்குது. அதே ஏசி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபேன் இல்லாமல் ஏசி கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அது எந்த ரூமில் கனெக்ட் ஆகியிருக்குதோ அந்த ரூம் ஃபுல்லாத்தையும் அது கூல் பண்ணுற வரைக்கும் அது ரன்னிங்லேயே இருக்கும். ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம், 20 டிகிரி செல்சியஸ்னு செட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சென்சார் அந்த 20 டிகிரி செல்சியஸில் வர்ற வரைக்கும் அது அந்த கம்ப்ரஸரை வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம் அது அந்த அட்மாஸ்பியர் அந்த ரூமை ஃபுல்லாத்தையும் கூல் பண்ணுற வரைக்கும் அந்த ஏசி வந்து ஓடிட்டுருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேன் அப்படின்றது நம்ம உடம்புல உள்ள வியர்வையை ஆப்ரேட் பண்ணுது, அதே ஏசி அப்படின்றது ரூம் மொத்தத்தையும் கூல் பண்ணுது. அப்போ அந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆளுக்கு கூலிங்கை கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மொத்த அட்மாஸ்பியரையும் கூல் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஆளுக்கான கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்போ இங்கே 90% ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு தான். அப்போ அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகக்கூடிய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கானதாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்காக தான் நம்ம ஏசியையும் ஃபேனையும் சேர்ந்தாப்பில் பயன்படுத்தணும். ஏசியிலேருந்து வரக்கூடிய கூலிங்கான காற்று ஜென்ரலாக ஃபேன் இல்லாதப்போ ரூமில் அப்படியே பரவும். ரூம் ஃபுல்லாக எப்போ கூலிங் ஆகுதோ அப்புறம் தான் நமக்கும் வந்து கூலிங் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம ஃபேனை ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கூலிங்கான காற்று ஃபேனில் பட்டு நேரடியாக நம்ம மேலே படும். ஸோ அது சர்க்குலேட் ஆகி நம்ம மேலே தான் அந்த கூலிங்கான காற்று படும் அப்படின்றதுனால நமக்கு வந்து கம்ஃபர்ட் சீக்கிரமாகவே கிடைக்கும். அதாவது அந்த வியர்வையை வந்து சீக்கிரமாகவே எவாப்ரேட் பண்ணும். இந்த கூலிங்கான காற்று டைரெக்டாக நம்ம மேலே படுறதுனால நமக்கு லோயர் டெம்பரேச்சரில் செட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படியே லோயரில் வச்சாலும் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது, ரொம்ப கோல்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபேனை பயன்படுத்தும் போது நம்ம ஹையர் டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பயன்படுத்தும் போது நமக்கு ஃபுல்லாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே நம்ம இங்கே பார்த்த மாதிரி லோயர் டெம்பரேச்சரில் செட் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்கும் ஹையர் டெம்பரேச்சரில் செட் பண்ணி பயன்படுத்துறதுக்கும் 50% மேலே நமக்கு எனர்ஜி சேவிங்ஸ் வந்து கிடைக்கும். நான் இங்கே ரெஃபரன்ஸ்க்காக தான் 24 டிகிரி செல்சியஸ் வச்சேன். ஃபேனை பயன்படுத்தும் போது 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பயன்படுத்தினாலே போதும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ நமக்கு ஃபேன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஓடுது, அதனால் நமக்கு ஈபி பில் அதிகமாக தானே செய்யும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்காகவே பிஎல்டிசி ஃபேன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதுலேயும் இந்த ஃபேனையும் ஏசியையும் கம்பைன் பண்ணி ஒர்க் ஆகிற மாதிரி பிஎல்டிசி ஃபேன் ஒன்று வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். இதுதான் அந்த பிஎல்டிசி சூப்பர் ஃபேன் வந்துட்டாயா ப்ரொமோஷன் பண்ண அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், ப்ரொமோஷன் தான்.
ஆனால் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை சேவ் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன், யூஸ்ஃபுல்லான ப்ரொமோஷனை. ஸோ நீங்கள் ஃபீச்சர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, இது எப்படி ஏசியோட சேர்ந்து வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் கேட்டு பாருங்கள். பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு விஷயம், எதுக்காக நான் ஃபேனை மாற்றணும்? என் வீட்லேயும் ஃபேன் இருக்குது, இண்டக்ஷன் ஃபேன் இருக்குது. அப்புறம் எதுக்கு நான் பிஎல்டிசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஃபேனுக்கும் பிஎல்டிசி ஃபேனுக்குமான கம்பாரிசனை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட 60% மேலே நீங்கள் பிஎல்டிசி ஃபேனுக்கு மாறுறதுனால உங்களால் எனர்ஜியில் சேவிங்ஸ் பண்ண முடியும், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லில் கம்மி பண்ண முடியும். பட் அதுவும் போக, இந்த ஃபேனை நீங்கள் ஏசியோட கம்பைன் பண்ணி பயன்படுத்துறதுனால இன்னொரு 60% வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அதாவது ஏசியோட அந்த கன்செப்ஷன் யூனிட் இருக்கும் இல்லையா, அதிலேருந்து 60% வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இண்டக்ஷன் ஃபேன் பயங்கரமாக ஹீட் ஆகும், அதை நீங்கள் ஏசியோட கம்பைன் பண்ணி பயன்படுத்துறதுனால எந்த விதமான பெரிய யூஸும் இருக்காது. இந்த சூப்பர் ஃபேன் அப்படின்றது 2012 இவங்க தான் இந்தியாவிலே முதல் முறையாக இந்த பிஎல்டிசி டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தமிழ்நாடு இன்னோவேஷன். இந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் தான் இதோட ஃபேக்ட்ரி வந்து. அப்போதுலேருந்தே அவங்க இந்த பிஎல்டிசி டெக்னாலஜிலையும் சரி, அதே மாதிரி ஹியூமன் தெர்மல் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று மனிதனுக்கு எந்த அளவு போகணும், எந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களில் நிறைய ஆர்&டி பண்ணி நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் முக்கியமான ஒன்று அவங்களோட யூனிக்கான அந்த பிளேடோட ஷேப். அதாவது மற்ற ஃபேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீடில் வைக்கும்போது சிம்பிளாக அது மேலே இருந்து காற்றாக கீழ் நோக்கி ஜஸ்ட் புஷ் மட்டும்தான் பண்ணும், ஹை ப்ரெஷரில் ஏர் வந்து உங்களோட மூஞ்சில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து உருவாக்கும் ஹை ஸ்பீடில் நீங்கள் ஃபேனை பயன்படுத்தும் போது. ஆனால் இந்த பிளேடு டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபோர்ஸில் உங்களுக்கு காற்றை மூஞ்சில் அடிக்காது, ஆனால் ஹை ஃப்ளோ ஏர் ஃப்ளோ வந்து அதிகப்படியாக கொடுக்கும். அதிகப்படியான காற்று ஸ்மூத்தாக உங்களோட மேலே பட்டால் எப்படி இருக்குமோ, அதாவது வெளியில் இயற்கையில் நீங்கள் எப்படி காற்று வாங்குவீங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இந்த பிளேடு டெக்னாலஜி வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் கியூ அப்படின்ற மாடல் இருக்கு இல்லையா, இதுதான் எஃபிஷியண்டான அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்லேருந்து இதுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த சூப்பர் கியூவை நான் வாங்கணும், இதில் என்ன அப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஏசியோட கம்பைன் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேன். இதில் ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று சூப்பர் கியூ, இன்னொன்று சூப்பர் கியூ டியூஓ கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துலேயுமே ஏசி மிக்ஸ் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உண்டு. நம்ம ஏசியை 27°C வச்சுட்டு இந்த ஏசி மிக்ஸ் மோட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு மீடியமான ஸ்பீடில், அதாவது மீடியமுக்கும் லோவுக்கும் இடையில ஒரு ஸ்பீடில் வந்து இது ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகக்கூடிய இந்த ஸ்பீடு, இந்த ஆர்பிஎம் வந்து இந்த ஏசியோட கூலிங்கை 24°C இருந்தால் எப்படி அவுட்புட் கொடுக்குமோ, இந்த ஏசியோட காற்று நம்ம மேலே எப்படி படுமோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டை வந்து இது நமக்கு கொடுக்கும். இதோட எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3-star ஏசியில் நீங்கள் 27°C செட் பண்ணிவிட்டு இந்த ஃபேனை இந்த ஏசி மிக்ஸ் மோடில் போட்டிங்க அப்படின்னா அந்த 5-star ஏசி வந்து இந்த 27°C எப்படி எனர்ஜியை சேவ் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகும். சூப்பர் கியூ டியூஓகூல் அப்படின்ற மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மாடல் தான். இது வந்து ஒரு ஸ்மார்ட் IoT சீலிங் ஃபேன் மாதிரி, அதாவது நம்ம ஏசியோட டெம்பரேச்சரை செட் பண்ண தேவையில்லை, இந்த டியூஓகூல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் போதும் அதுவே ஏசியோட டெம்பரேச்சரையும் செட் பண்ணிக்கும், அதுவே வந்து ஃபேனோட ஸ்பீடையும் செட் பண்ணிக்கும். அப்போ இதுவே செட் பண்ணோம்னா இதில் அந்த IR பிளாஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். இந்த ஃபேனில் வந்துட்டு நம்ம ரிமோட் மூலமாக ஒர்க் ஆகக்கூடிய எந்த ஒரு டிவைஸையும் நம்ம இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபேனை நம்ம இதோட ஆப் மூலமாக நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேனை நம்ம ஹோம் நெட்ஒர்க் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எங்கேருந்து எந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். டிவிக்கு தனியாக, ஏசிக்கு தனியாக, ஃபேனுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக ரிமோட்டை வச்சுட்டு சுற்றாமல் இந்த ஃபேனை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைலில் இருந்து இது த்ரூவாகவே எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல், கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா, அந்த ரெண்டுத்தோடையும் நம்ம லிங்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வாய்ஸ் மூலமாக கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் நம்ம இந்த ஆப்லேயே தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபேன் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி NFC டேகை பேஸ் பண்ணி நம்ம சீன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சிங்கிள் டேப்பில் வந்துட்டு மல்டிபிள் அப்ளையன்சஸ் வந்து எந்த மாதிரி இயங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேனை டியூஓகூல் மோடில் போட்டு அப்போ எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகுது அப்படின்றதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு 300-400 வாட்ஸ் கிட்ட தான் போச்சு. ஏசியில் 300-400 வாட்ஸ் கிட்ட தான் போச்சு. அது 28 செட் பண்ணியிருந்தது ஏசியோட டெம்பரேச்சரை. 1 hour பார்த்தீங்கன்னா 0.28 யூனிட் கிட்ட தான் ரெக்கார்ட் ஆச்சு. அதே 2 hours போட்டோம் அப்படின்னா 0.5 யூனிட்ஸ் கிட்ட வரும். ஸோ ஆக்சுவலாக அவ்வளோதான் வந்து 2 hours அவ்வளோதான் வந்து யூனிட் கன்சியூம் பண்ணுச்சு. நம்ம 2 hours 16°C யூஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 2 units கிட்ட கரண்ட் எடுத்தது. அதே இது 28°C நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வெறும் 0.5 யூனிட் தான் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு ஃபேனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், உங்களோட வீடே வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாறிடும். அதே மாதிரி உங்களோட எனர்ஜியும் வந்து 60% மேலே சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதுக்கு 5-year மோட்டார் வாரண்டி கொடுக்குறாங்க.
இந்த பிராண்டு பேர் சூப்பர்ஃபேன் அப்படின்றது. சூப்பர் க்யூ டியூஓகூல் அப்படின்ற ரெண்டு மாடல் இருக்குது. இதில் இந்த சூப்பர் க்யூ மாடலில் வந்து ஒய்ஃபை ஐஓடி ஃபீச்சர்ஸ் கிடையாது, சூப்பர் க்யூ டியூஓகூல் மாடலில் தான் ஒய்ஃபை ஐஓடி ஃபீச்சர்ஸ் உண்டு. இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இஎஃப் கேங் மெம்பர்ஸ்க்காக 15% ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் இஎஃப் கேங்லேருந்து வந்திருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இந்த பிஎல்டிசி ஃபேனையும் இண்டக்ஷன் ஃபேனையும் ஆல்ரெடி கம்பேர் பண்ணி ஓட விட்டு எனர்ஜி கன்செப்ஷனை எடுத்து டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ எங்களுக்குள்ளே தெரியும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.